ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேஸ் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்டை பற்றி தாங்க. அது எப்படி உடல் எடையை குறைக்கின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, பட்டையை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்மளை தட்டையாக்குங்க. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ எப்படின்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாதுங்க, அதற்கான செயலையும் நம்ம இறங்க வேண்டும். வெறும் டயட் மட்டும் உடற்பயிற்சிகள் செய்து நம்மளோட உடல் எடையை குறைப்பதை விட ஒரு சில ஸ்மார்ட்டான முயற்சிகளினாலும் நம்மளுடைய உடலுக்கு எந்த தீங்கு ஏற்படாத வகையில் உள்ள கொழுப்புனா நம்மளை நீங்க முடியும். அந்த ஒரு ஸ்மார்ட்டான விஷயத்தில் ஒன்று தாங்க இந்த லவங்கப்பட்டை. பொதுவாக லவங்கப்பட்டை நம்மளுக்கு சுவை அதிகமாக தரக்கூடியதற்காக நம்ம இதை பிரியாணியில் சேர்த்துப்போம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, ஒரு பிரியாணியில் கிராம்பையோ நம்ம பட்டையோ நம்ம கடித்தா பிரியாணியோட மொத்த சுவையுமே போயிடுங்க. அதே மாதிரி தான் இந்த பிரியாணியில் போடக்கூடிய பட்டைகளில் ஒன்று நமக்கு அவ்வளோ ஹெல்த்து நமக்கு தருங்க. ஆனால் நம்ம அதை கடிச்சிட்டா அதில் இருக்க மொத்த டேஸ்ட்டும் அதில் நமக்கு போயிடும். ஆனால் எந்த ஒரு பொருளுமே சுவைக்காக சாப்பிட்றதுல அவ்வளோ நன்மை நமக்கு கிடையாது. சுவையே இல்லாத பொருட்களில் அவ்வளோ நன்மை நமக்கு இருக்குங்க, பொதுவாக நமக்கு அது தெரிகிறது இல்லை. இந்த பட்டைத்தூளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்ததுமே சூடான நீரில் அரை டீஸ்பூன் பட்டைத்தூள், ஒரு ஸ்பூன் எலுமிச்சைச்சாறு, ஒரு ஸ்பூன் தேன் மூன்றையும் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா இது உடலிலிருந்து ரொம்பவே நல்லதுங்க. இது அதே சமயம் உணவு செரிமானத்திற்கு பெரிதும் உதவும். தேன் மற்றும் எலுமிச்சை மற்றும் வெதுவெதுப்பான நீர் ஆகியவற்றை உங்கள் செரிமானத்துக்கு ரொம்பவே கட்டுப்படுத்த நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம உடலில் இருக்க நச்சுக்களை சுத்தப்படுத்துதல், அதோடு கூட நம்மளுடைய உடல் எடையுமே குறைக்க இது ஹெல்ப் பண்ணுதுங்க. பட்டை மற்றும் பட்டைத்தோல் இந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவாக நம்ம எல்லோருக்கும் காலையில் காஃபி குடிச்சுதாங்க பழக்கம். அதை கொஞ்சம் தவிர்த்து காலையில் நம்ம பட்டை காஃபி ரெடி பண்ணி குடிக்கும்போது ரொம்பவே நம்ம உடலுக்கு நல்லது. அதே சமயம் உடல் எடையை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது எப்படி இப்போ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க என்னென்ன பொருட்களும் பார்க்கலாம். பட்டை, லெமன், ஹனி, அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணிங்க, இவ்வளோ தாங்க, வேற எந்த பொருளுமே கிடையாது. இப்போ எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு பார்த்தீங்களா, கண்டிப்பாக நம்மளும் இந்த பட்டை காஃபியை காலையில் டெய்லி எழுப்பி ட்ரை பண்ணலாங்க. எப்படிப்பட்ட தடிமனாக இருந்த உடம்பாக இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் நம்மளுடைய உடம்பை, தடிமனான உடம்பை கொஞ்சம் தட்டையாக்க ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எப்போ எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோ உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கியர்ஸ் ஜர்னி.